கேரளாவில் இப்போதைக்கு ஹெல்த் மினிஸ்டரோட பேர் என்ன அப்படின்னா வீணா ஜார்ஜ். இதுக்கு முன்னாடி ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவங்க ஒரு லேடி தான், அவங்களோட பேர் சைலஜா. டீச்சர் சைலஜான்னு சொன்னால் கேரளாவில் ரொம்பவே பிரபலம். இந்த டீச்சர் சைலஜா அப்படிங்கிற மினிஸ்டர் தான் இந்தியாவிலேயே ஹெல்த் மினிஸ்டர்ஸில் இருக்கிறதுலே பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மக்களாலும் பாராட்டப்பட்டவங்க. உண்மையிலே அவங்க ஒரு சிறந்த ஒரு உழைப்பாளி அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக ஒருத்தவங்களுக்கு அதே போஸ்டிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன், நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எதுக்கு இவங்களுக்கு அந்த போஸ்டிங் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், பழைய ஆட்களுக்கே திருப்பி திருப்பி பதவி கொடுத்துக்கிட்டே இருந்தால் புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் என்றைக்கு தான் பதவி கொடுக்குறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க எல்லா கம்யூனிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து. அப்புறம் ஏன் பினராயி விஜயனுக்கு மறுபடியும் சிஎம்மா போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதே கம்யூனிஸ்ட்டுகள் பக்கத்தில் இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. நல்ல வேலை பார்த்ததுனாலையோ என்னவோ ஹெல்த் மினிஸ்டராக இருந்த சைலஜா டீச்சருக்கு இப்போ ஹெல்த் மினிஸ்டர் பதவி மட்டும் இல்லை, எந்த ஒரு அமைச்சர் பதவியுமே கொடுக்காம வெறுமன எம்எல்ஏவா மட்டுமே உட்காருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு டாடா காட்டி அனுப்பி வச்சுட்டாங்க இதே கம்யூனிஸ்ட் கட்சி. சரி, இப்போ இந்த வீணா ஜார்ஜ் அப்படிங்கிற லேடி கரெக்டான ஒரு கேண்டிடேட்டா, இவங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கரெக்ட் தானா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இவங்க இதுக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நியூஸ் ரீடரா கூட இருந்தாங்க. நமக்கெல்லாம் அந்த பிரியா பவானி சங்கர்னு நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அதே போல இவங்களும் ஒரு நியூஸ் ரீடராகவும் வேலை பார்த்துருக்காங்க, ரிப்போர்டராகவும் வேலை பார்த்துருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க நியூஸ் ரீடராக இருந்தப்போ எந்த அளவுக்கு நடுநிலையாக நியூஸை வாசிச்சிருப்பாங்க, இவங்களோட நியூஸ் ரிப்போர்ட்டிங் எல்லாமே கம்யூனிஸ்டத்துக்கு ஃபேவராக இருந்திருக்குமா இல்லைனா நடுநிலையாகவே தொடர்ந்துருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்கள் மேலேயும் தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இதே தான், ஏன்பா நீங்கள் ஒரு கட்சிக்கு மட்டுமே சார்பாக நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளை பின்ன தமிழ்நாட்டில் கூட ஒரு சார்பு அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய ஒரு சில ஜேர்னலிஸ்ட் நமக்கு அமைச்சராக கூட வரலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு சந்தேக பார்வையாக இருக்குது. வீணா ஜார்ஜ் நல்ல ஒரு அமைச்சராக வேலை செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ உடனே எல்லாம் சொல்ல முடியாது, அதற்கு நம்ம ஒரு 6 மாத காலமோ இல்லைனா 1 வருஷ காலமோ பொறுத்திருந்து பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சைலஜா அப்படிங்கிற டீச்சர் ரொம்பவே சிறந்த ஒரு கேண்டிடேட், அந்த டீச்சரை மாற்றினது எங்களுக்கு எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இப்போவும் இருக்குது. நல்ல கேண்டிடேட்டை மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்புறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கூட ஒரு அசத்தலான வேலையும் இதே கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சிருக்கு. அந்த வேலைக்கு என்ன அப்படின்னா, பினராயி விஜயனின் மருமகனுக்கு இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கு. ஒரு வேலை அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுனால தான் நல்ல நல்ல கேண்டிடேட்டுக்கெல்லாம் இடம் கிடைக்கலையோ என்னவோ. சரி, இப்போ ஒரு பதவியேற்பு விழாக்கு பெருசாக ஒரு வாழ்த்தறிக்கையை வெளியிட்டிருக்காரு நம்மளோட ஸ்டாலின். அந்த வாழ்த்தறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். யார், பினராயி விஜயனை. அதற்கு மறுபடியும் நன்றி தெரிவிக்கும் விதத்தில் பினராயி விஜயனும் ஸ்டாலினை பார்த்து சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். பினராயி விஜயன் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் அரசியலில் கொண்டு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறார் இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஸ்டாலின் அவரை சகோதரர் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாரும் வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த குடும்ப அரசியல் இப்போ மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் கூடாரத்துக்குள்ளேயே எட்டி பார்த்துட்டு அது திமுக தலைவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் கிண்டல் மேலே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே கம்யூனிஸ்டத்தில் நல்ல நல்ல தலைவர்கள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு குடும்ப கட்சியாக மாறிக்கிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் எல்லா சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.